ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான முட்டை இல்லாத சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சாக்லேட் கேக் செய்யறதுக்கு நான் ஒரு பண்ட் பேன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 8 inches ரவுண்ட் இல்லை ஸ்கொயர் டென் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த கேக் டென்னில் எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் கேக் எடுக்கும்போது ஒட்டாமல் ஈஸியாக வெளியில் வரும். அடுத்து உங்கள் அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இந்த கேக் செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு பெரிய போல் எடுத்துக்கோங்க. இதில் 1.5 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை நான் மிக்சியில் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடாவும் 1/4 டீஸ்பூனுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தாக கலந்துக்கோங்க. இது எல்லாம் தான் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். அடுத்து வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு முதல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட 1 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். 1 கப்பு தண்ணி கூட 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு லேசாக சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். காஃபி தூள் நான் நெஸ்கஃபே யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட 1 டேபிள்ஸ்பூனுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ பொறுமையாக கலந்துக்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக வர வரைக்கும் கலந்தால் போதும். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் டென்னில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த கேக் டென்னை மேடையில் நல்லா தட்டிக்கோங்க. அப்போ தான் எதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். இப்போ இந்த கேக்கு பேக் பண்ணலாம். நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த அவனில் ஒரு 25-30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு அவனும் வித்தியாசமானது. என்னோடய அவனில் 30 நிமிஷம் ஆச்சு இந்த கேக் பேக் ஆக. ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறமாவே செக் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஒரு டூத்பிக் இல்லைன்னா ஒரு கத்தியை உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக க்ளீனாக வந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். எடுத்துடலாம் வெளியில். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா பேக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேக்கு நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கேக் டென்லேருந்து எடுத்துடலாம். நம்ம கேக் டென்னை நல்லா எண்ணெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வெளியில் வந்துடும். இந்த கேக்கு நல்ல சாஃப்டான கேக்கு, நல்ல ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கேக்கை வெட்டி பார்க்கலாம். அவ்வளோதான், ஒரு ஈஸியான சிம்பிளான முட்டை இல்லாத சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு முட்டை இல்லாத கேக்குன்ட்டு சொல்லவே முடியாது. அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இந்த கேக்கு. அதோடு கூட இந்த கேக் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாத்தையும் ஒரே ஒரு பாத்திரத்தில் போட்டு ஈஸியாக மிக்ஸ் பண்ணி செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஒரு சாஃப்டாக பஞ்சு போல் இருக்க சாக்லேட் கேக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை சர்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சாக்லேட் கனாஷ் இல்லை விப்பிங் க்ரீம் ஏதாவது ஒரு ஃப்ராஸ்டிங் போட்டும் நீங்கள் செய்யலாம். இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான சாக்லேட் சிரப் போட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஒரு ஈவினிங்க்கு ஈஸியாக குயிக்காக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். எவ்வளோ நல்லா ரிச்சாக சாக்லேட்டியாக இருக்கு பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பை.